ஹை, திஸ் டாக்டர் வர்ணா ஃப்ரம் பெட்ப்ளஸ். இன்றைக்கி நம்ம பெட்ஸில் ஹேர் ஷெட்டிங், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதை பற்றி பார்ப்போம். ஹேர் ஃபால்ன்றது ஒரு ரொட்டீன் ப்ராசஸ், டாக்ஸாக இருக்கட்டும் கேட்ஸாக இருக்கட்டும். டியூ டு இந்த ஸ்ப்ரிங் சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடி வந்துட்டு அவங்க டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் ரெகுலேஷனுக்காக ஷெட் ஆகிட்டு ரீக்ரோ ஆகும், அது நார்மல் தான். இல்லை த்ரூ அவுட் தி இயர் எப்பயுமே எனக்கு ஹேர் ஷெட்டிங் இருந்துகிட்டே இருக்குது பெட்டுக்கு அப்படின்னா, நீங்கள் க்ரூமிங் வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். டெய்லியுமே கோம் பண்ணி விடுறது, இல்லை ப்ராப்பரான பேலன்ஸ்டு டயட் இல்லாட்டினாலும் உங்களுக்கு ஹேர் ஷெட்டிங் இருக்க தான் செய்யும். ஸோ அவங்க டயட்டில் அதுக்கு தகுந்தாப்பில் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் மாதிரி சப்ளிமெண்ட்ரி ஆட் பண்ணிக்கிறனால அந்த ஷெட்டிங்கை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வேர்ம் லோட் வந்துட்டு கூட இருந்தாலும் உங்களுக்கு ஹேர் ஷெட்டிங் இருக்கும். ஸோ ப்ராப்பர் டயட் மேனேஜ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் க்ரூமிங்கும் வந்துட்டு ரெகுலராக, பேதிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் இன் அ வீக் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். இந்த ஒன்ஸ் இன் அ வீக் பேதிங் ஃபாலோ பண்ணுறப்போ ப்ராப்பராக ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லாமல் கோம்பிங்கும் வந்துட்டு ரெகுலராக அட்லீஸ்ட் ஒரு 5 minutes வி நீட் டு ஸ்பெண்ட் அண்ட் டைம் வந்துட்டு க்ரூமிங்காக ஒதுக்கணும் பெட்ஸ் கிட்ட. டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் ரெண்டு பேருக்குமே ஷெட்டிங் வந்துட்டு நார்மல் தான். என்னென்ன காரணத்தினால கொட்டுதுன்னு பார்த்துக்கிட்டோன்னா, பேலன்ஸ் டயட் இல்லாதனாலேயோ ப்ராப்பரான பேதிங் க்ரூமிங் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம்னாலும் ஷெட்டிங் இருக்கும். அது இல்லாத ஒரு ரெகுலர் ப்ராசஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹேர் ஷெட் ஆகிட்டு ரீக்ரோத் இருக்கும். தேங்க்யூ.